வணக்கம்மா. இன்றைக்கி பூரிக்கு வித்தியாசமான ஒரு சுவையில் ஒரு ஒரு ரசம் மாதிரி ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். நல்லாயிருக்கும், வாங்கம்மா பார்ப்போம். இதுக்கு ஒரு தேவையான பொருள் வந்துமா, வெறும் அந்த பாருங்கள் செய்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறோம். எண்ணெய் விட்டுக்கிட்டு இதுக்கு முக்கியமாக என்ன தெரியுமா செய்ய போகிறோம், ஜீரகம். ஜீரகத்தை ஒரு 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 சும்மா ஒரு சின்ன டீஸ்பூனால் எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்குங்க. கசக்கி கையாலே கசக்கி இந்த எண்ணெயில் போடுறோம். இப்போயே நல்ல வாசம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பொடிசாக வெங்காயத்தை கட் பண்ணி அதில் போடுறேன். நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கலாம். எண்ணெய் நல்லா வதங்கணும். இது வந்து செஞ்சு பாருங்கம்மா, சென்னா மசாலா உருளைக்கிழங்கு மசாலா இருந்தாலும் செய்வோம். இது வந்து இந்த டேஸ்ட் வந்து பானிபூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த பூரியை பிச்சு அந்த தண்ணியில் தொட்டுக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு தக்காளி ஒன்று, பழுத்த பழமாக ஒரு தக்காளி போடுறேன். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரசம் ரசம் மாதிரி தான் இருக்கும். இது பார்த்தா ரொம்ப ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இந்த தக்காளியில் நல்லா வதக்குறோம். இதுக்கு மெயினான ஒரு வாசமாக இருக்கிறது வந்து ஜீரகமும் கொத்தமல்லி தழையும் தான். இந்த இது வந்து ஜீரக தண்ணி, எங்கள் வீட்டிலலாம் ஜீரக தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. பூரிக்கு ஜீரக தண்ணி தொட்டுக்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், ஒரு ஸ்பூனு. மிளகாத்தூளும் போடணும், தனி மிளகாத்தூள் போட்டுட்டேன். இந்த குழந்தைங்க வந்து இன்னும் கேட்கும், அந்த சென்னா மசாலாலாம் கூட அப்படி அப்படியே வச்சுருங்கள்ல, இதில் வந்து மிச்சமே வைக்காமல் சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும். இது ஒரு வித்தியாசமான சுவையில் அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணிடுவீங்க. நாங்கள் தண்ணி அவ்வளோதான், ரொம்ப ரசம் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் வாசம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பானிபூரி பூரியில் அந்த ஊற்றி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஜூஸு, அது வந்து பூரியை தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொத்தமல்லி தழை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறோமோ நல்லாயிருக்கும் வாசம். கொத்தமல்லி தழை கிள்ளி அதில் போடுறோம். போட்டுட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பூரியோட சேர்த்து சேர்த்து பிச்சு தொட்டு நிறையா சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அதுதானே நமக்கு தேவை, குழந்தைங்க சாப்பிடணுன்னு தான் நம்ம செய்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. ஆனால் இது அவசியம், ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றிம்மா.